நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம். இந்த வீட்டுடைய பெரிய ஹால், இந்த ஹாலை ஒட்டியே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆக்டகன் ஷேப்பில் முற்றம் வச்சுருக்காங்க. இந்த வீட்டுடைய முற்றம் பொதுவாக முற்றம் பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்குவேர் ஷேப்பில் இல்லைன்னா வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வந்து ஆக்டகன் ஷேப்பில் வந்து பண்ணியிருக்காங்க. எட்டு சைடு இருக்குது. இந்த முற்றத்தில் பார்த்தீங்கன்னா இதோட தரைத்தளம் வந்து கோட்டாக்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கிரீன் கலர் தெரியுது கோட்டாக்கள். இது பார்த்தீங்கன்னா கிரனைட்டு. அப்புறம் இதோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிவர் ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்க, பெபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது நமக்கு நிறைய சின்ன கல் பார்த்துருப்போம். அதில் வந்து பெரிய கல்லை வந்து அவங்க வந்து ஒட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த முற்றம் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டகன் ஷேப் கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே கடினமான விஷயம். இதையோ ஸ்குவேரோ இல்லை ரெக்டாங்கிளோ வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி அதை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பில்லரை பாருங்கள். இது வந்து நாமக்கல்லிருந்து கல் கொண்டு வந்து இங்கே ஸ்பாட்டில் வச்சு வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு முற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு பழமையாக இருந்தாலுமே வந்து இந்த கல் தூண்கள் இதெல்லாம் சேர்ந்து வந்து நமக்கு இன்னுமே ஒரு நல்ல லுக்கை வந்து கொடுக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த முற்றமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க ஃபவுண்டேஷன் அதே லோட் பியரிங் ஃபவுண்டேஷன் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதே இது நம்ம இந்த ஸ்குவேர் மாதிரி போகிறோம் இல்லை ரெக்டாங்கிள் மாதிரி போகிறோம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அந்த ஃபவுண்டேஷனே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து ஒரு லோட் பியரிங் ஃபவுண்டேஷனில் ஒரு ஆக்டகன் ஷேப் கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஸோ இது வந்து உண்மையாகவே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து பண்ணோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. யூஸ்வலாக எல்லா வீட்லேயும் கோர்ட் யார்டு வந்து ஸ்கொயர் இல்லை ரெக்டாங்கிள் அந்த மாதிரி இருக்கும். ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் போட்டால் கொஞ்சம் ஏரியா அதிகமாக பிடிச்சதுனால இந்த இதுக்கு மட்டும் ஆக்டகன் ட்ரை பண்ணோம். இந்த ஆக்டகனில் என்ன சேலஞ்சாக இருந்ததுன்னா வுட்டு எல்லாமே வந்து 8 சைட்லேருந்து அந்த கர் வரணும். அப்புறம் ஓடு கட் பண்ணி போடுறதுனால வுட் ஒர்க்கு ஓடோட ஒர்க் எல்லாமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருந்தது. இந்த வீட்டுடைய இந்த உத்தரத்தை பாருங்கள், ஜிஐ பப் எம்எஸ் ஸ்டீல் இதெல்லாம் வந்து ஐ செக்ஷன் கேள்விப்பட்டுருவோம். அதே மாதிரி வந்து இவங்க ஒரு பழைய வீட்டிலேருந்து எடுத்தப்பட்ட வுட்டு தான். ஸோ அதில் வந்து இந்த உத்தரமே வந்து ஒரு ஐ செக்ஷனில் இருந்து அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து அழகாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த முற்றம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரூஃபிங் பாருங்கள், இதுவுமே வந்து டபுள் டைல் ரூஃபிங் தான் பண்ணியிருக்காங்க. நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த ஆக்டகன் ஷேப் கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அது இந்த ரூஃபிங்லேயும் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த ரெண்டு கார்னர்ஸ் இந்த முக்கிலெலாம் பார்த்தீங்கன்னா வந்து தகரம் வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து ஒருவேளை மழை பெஞ்சால் கூட வந்து அந்த தண்ணி வந்து கீழே வடியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த தகரம் இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே நேர முற்றத்துக்கே வந்து கொண்டு தண்ணியை சேர்த்துரும். அங்கே ஒரு எக்ஸாஸ்ட் வச்சுருக்காங்க ஸோ தண்ணி போகிறதுக்கு. அடுத்ததாக கிச்சன் பார்க்கலாம். இந்த வீட்டுடைய நல்ல விசாலமான பெரிய சமையலறை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா தரைத்தளத்துக்கு வந்து தரவோடு டெரகோட்டா டைல்ஸ் தான் வந்து போட்டிருக்காங்க. இது நமக்கு மற்றபடி இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மற்ற இடத்துல போடுறாங்க அப்படின்னா நமக்கு கிச்சனுக்கு மட்டுமாவது வந்து ஒரு வெற்றிப்பை டைல்ஸ் வந்து போட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா தண்ணி ஏதாவது கீழே விழும்போது வந்து நமக்கு அது கெட்டு போகும். ஆக்சுவலாக இப்போ நமக்கு பார்த்தக்கூடிய டைல்ஸ்லாம் போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே அந்த மாதிரி கலர் மங்கி அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஆனால் இந்த தரவோடில் அந்த பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் வந்து வீடு முழுவதுமே வந்து அவங்க தரவோடு தான் வந்து போட்டிருக்காங்க. அடுத்ததாக இந்த கிச்சனோட ஸ்லாப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிரானைட்டில் வந்து போட்டிருக்காங்க. அந்த நோசிங்குமே வந்து அந்த கிரானைட்டில் போட்டிருக்காங்க. இந்த நோசிங் பண்ணால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா வந்து க்ளீன் பண்ணுறது ஈஸி. ஆக்சுவலாக தண்ணி வந்து கீழே வந்து விழாது, நம்ம அப்படியே வந்து சிங்குக்கு வந்து கொண்டு போயிடலாம். ரெண்டாவது இந்த ஸ்லாப் பார்த்தீங்கன்னா வந்து கடப்பாக்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இப்போது நார்மல் கட்டுமான ஒரு முறையில் வந்து சிமெண்ட் பயன்படுத்துவாங்க. அந்த சிமெண்ட் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த எட்ஜெல்லாம் வந்து மொத்தமாக கட்டிக்கிட்டு இந்த எட்ஜை வந்து உடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கடப்பாக்களை வச்சுட்டு மேலே சிமெண்ட் போடுவாங்க. ஆனால் சிமெண்ட்டுக்கு பதிலாக சுண்ணாம்பு கலவை பயன்படுத்தும் போது வந்து உடைக்கிறது வந்து அந்தளவு அட்வைசபிள் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இது வரைக்கும் கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கடப்பாக்களை வச்சுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் வந்து கட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து இந்த கடப்பாக்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த வீட்டில் இருக்கிற எல்லா ஜன்னல்களுக்குமே, ஈவன் இந்த ஜன்னல் கூட பார்த்தீங்கன்னா வந்து அந்த முறை தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கட்டடத்தை நம்ம உடைக்கும் போதே வந்து அதோட வலுவை வந்து அந்த கட்டடம் வந்து இழந்துடும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு கட்டடத்தில் வந்து நீங்கள் ஒரு முக்கில் ஒரு ஆணி அரைகிறீங்க அப்படின்னா அது அடுத்த முக்கு வரைக்கும் அதோட பாதிப்பு இருக்கும்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் இவங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த கட்டடத்தை வந்து உடைக்காமலே ஈவன் அந்த சுவிட்ச் போர்டு இதெல்லாம் கூட வந்து வெளியே தான் கொடுத்துருப்பாங்க.
இந்த வீட்டோட பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயுமே வந்து அவங்க தரவோடு தான் வந்து போட்டிருக்காங்க. இந்த ஃப்ளோரிங்க்கு பயன்படுத்தப்பட்டிருக்க இந்த ஒரு டெரக்கோட டைலோட விலை பார்த்தீங்கன்னா 40 ரூபா ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு இந்த ரெண்டு கேப்க்கும் ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் சிமெண்ட்டும் ரெட் ஆக்சைடும் வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அரவிந்தை மீட் பண்ணி அரவிந்த் கிட்ட கேட்டது என்னென்னா, இந்த மாதிரி வீடு எங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக வேணும், பழைய காலத்து டைப்பில் வேணும். ஒரு 50 வருஷம் 60 வருஷம் முன்னாடி எங்கள் வீடு முன்னாடியே இருந்துச்சு, அதை டெமலிஷ் பண்ணிட்டோம் இப்போ. பட் அது மாதிரி கட்டணும், அதில் இருந்தப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் ஸோ அந்த மாதிரி ஆசைப்படுறப்ப தான் அரவிந்த் இப்போ அரவிந்திட்ட போய் கேட்குறப்போ ஸோ அவர் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தார். அதுக்கப்புறமா அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து வெளிச்சம் வரணும், நல்லா மழை வர்றப்போ தண்ணி வரணும் அப்படிலாம் நினச்சிட்டு சொன்னோம். இடம் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால ஆக்டகன் ஷேப் தான் ஃபிட் ஆகும்னு சொல்லிட்டு அதை பிளானை செலக்ட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணோம். ஒர்க் அவுட் பண்ணிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு, சிமெண்ட்டுக்கு பதிலாக சுண்ணாம்பு கடுக்கா கருப்பட்டி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அது போயிட்டு பேஸ்மெண்ட்லேருந்தே அதை ஆரம்பிச்சிட்டோம். அடுத்ததாக வீட்டுடைய இன்னொரு பெட்ரூம் கம் வந்து இது ஒரு ஸ்டோர் ரூமாகவும் பயன்படுத்துகிறாங்க. இவங்க வந்து சுற்றி விவசாயம் பார்த்துட்ருக்காங்க. அது போன முறைப்பட்ட நெல் வந்து அறுவடை பண்ணி போட்டிருக்காங்க. இந்த வீட்டில் இருக்கிற ரெண்டு பெட்ரூமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சீலிங் வந்து மெட்ராஸ் சீலிங் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மெட்ராஸ் ரூஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தா தெரியும், உங்களுக்கு வந்து மரம் மூலமாக வந்து ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் கொடுத்து அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஒரு காங்கிரீட் போட்ட மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக அது காங்கிரீட் கிடையாது. செங்கல்லே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்னதாக வந்து இந்த ஸ்லேட் மாதிரி செங்கல் இருக்கும், கிட்டத்தட்ட வந்து நம்ம ஃபோன் அளவுக்கு தான் வந்து இருக்கும். ஸோ அந்த செங்கலை வந்து டயகனலாக வெர்டிக்கலாக வந்து சுண்ணாம்பு கலையோட சேர்ந்து அப்படியே ஒன்று மேலே ஒன்று அப்படி அடிக்கிட்டே வருவாங்க. அதுக்கு சப்போர்ட்டாக வந்து இந்த மரங்கள் இந்த மரம் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த லேயர் வந்து அதே செங்கலை வந்து ஹரிசான்லாம் வந்து போடுவாங்க. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து அந்த செங்கலை உடச்சி அது கூட சேர்ந்து சுண்ணாம்புக்களை மிக்ஸ் பண்ணி வந்து போடுவாங்க. ஸோ அதில் வந்து அந்த கேப்பெல்லாம் ஃபில் ஆகும். ஸோ அதுக்கு மேலே வந்து இந்த தரவோடு இருக்குதுல்ல, இந்த டெரக்கோட்டா டைல் இதே அளவில் வந்து இதே சைஸில் வந்து செங்கல் கிடைக்கும். ஸோ அதை மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்து சுண்ணாம்பு வச்சு அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்பவே ட்ரெடிஷ்னல் மெத்தட், அதுவும் இந்த சுற்று வட்டார பகுதிகளில் அதிகமாக முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த மெத்தட். அதை தான் வந்து இவங்க மெட்ராஸ் சீலிங்காக வந்து மெட்ராஸ் ரூஃபிங்காக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் TRY TMT கம்பிகள் உறுதியின் அடையாளம்.